Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். நடுவுல கிராக்கர் சவுண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தீபாவளி டைம். சோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, TNPSC குரூப் 1 அப்கமிங் எக்ஸாம்க்கு லாஸ்ட் 1 மந்த் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ 2020க்கான குரூப் 1 எக்ஸாம் ஜனவரி 3rd 2021ல கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கான டேட்டும் நெருங்கிடுச்சு. எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, டெஸ்ட்லாம் பாத்திருப்பீங்க, யூடியூப்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. என்ன இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு டெஸ்ட் அட்டன் பண்ணிருந்தாலும், டாப்பரா இருந்தாலும், பிலோ ஆவரேஜா இருந்தாலும், கடைசி ஒரு மாசம் வந்து எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ஒரு க்ரூஷியல் டைம்ங்க. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு. இதை பண்ணாம நீங்க போனீங்க அப்படின்னா, எக்ஸாம்ல க்வெஸ்சனும் புரியும், ஆன்சரும் புரியும், ஆனா சில்லியா நம்ம தப்புன்னு வந்துரும். சோ அதை நீங்க பண்ணிடாதீங்க. கடைசி ஒரு மாசம் சமயம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க தலையெழுத்தே வந்து மாறும். ஓகே, சோ மிஸ் பண்றாதீங்க சரிங்களா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம இந்த ஒரு மாசம் என்னெல்லாம் பண்ண போறோம் நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மொக்கையை நான் வந்து போடுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி வாங்க என்ன நம்ம வந்து பாக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரிலிம்ஸ் எக்ஸாம் 140 டார்கெட். கண்டிப்பா கட் ஆஃப் தாண்டி போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ப்ரிப்பரேஷன் பாசிபிளா இம்பாசிபிளா, நான் பாஸ் ஆக முடியுமா ஃபெயில் ஆக முடியுமா, அந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இந்த ஒரு மாசம் நான் வந்து படிச்சா இந்த குரூப் ஒன் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம ஜெனரலா கேட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டிவேஷன் சாங் வந்து பாரு, ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வந்து பாரு, உனக்கு கேளு, கண்டிப்பா நீ பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டஃபான விஷயம் தாங்க. ரொம்ப ஈஸியா நம்ம சொல்ற முடியாது, தட்டா தூக்கலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, காம்படிஷன் லட்சக்கணக்கா வந்து இருக்குது, க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பா வந்து கேட்பாங்க, எல்லாரும் தாறுமாறா படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாசம் படிச்சு பாஸ் பண்ண முடியுது ஈஸியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாராலும் எல்லாமே வந்து முடியும். 30 நாள் படிச்சும் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த 30 நாள்ல வந்துட்டுனா அதிகமான ஸ்மார்ட் ஒர்க் பிளே ஆயிருக்கும், அதே மாதிரி லக்கும் வந்து பிளே ஆயிருக்கும். ஓகேவா, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் பாஸ் பண்ண முடியும். சோ முடியாதமா இல்ல முடியாதா அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க் போறத விட முடியும்னு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிசல்ட் செகண்டரி, உங்க ப்ராசஸர் நீங்க வந்து போடுங்க, அவ்வளவுதான் சரிங்களா. சரி வாங்க என்னன்னு பாக்கலாம். அதே மாதிரி சொல்ல போற ஐடியா எல்லாமே என்னோட ஓன் ஐடியா நான் சொல்றேன். ஓகே, நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா உங்க ஓன் ஃபார்ம்ல நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. இதுல ரெண்டு விதமா இருக்கேங்க. என்ன பாத்தீங்கப்பா, ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ப்ரிப்பேரிங் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா, இதுல பசங்க ரெண்டு கடையை பிரிக்கிறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா பிளான் போட்டு ரிவிஷன் படிச்சுட்டு இருப்பாங்க. இது இம்ப்ராப்பரா பிளான் போட்டு இருப்பாங்க. இவங்க 20% இருப்பாங்க, இவங்க 80% இருப்பாங்க. என்ன பாத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து கரெக்டா போயிட்டு இருப்பாங்க, கடை ஒரு மாசம் ரிவிஷன் பக்கா வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு எப்படி தெரியுமா, நானும் இதெல்லாம் வரும் நான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளான் பண்ணுவாங்க, ஒரு டாபிக் படிப்பா வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஐஎன்சி வந்து இருக்கு சரிங்களா, இந்திய நேஷனல் காங்கிரஸ் வந்து இருக்கு அப்படின்னு போயினாக்கா, அதுல 10 பாயிண்ட் இருக்கும். நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, 8 பாயிண்ட் படிப்பாங்க, படிச்சுட்டு 2 பாயிண்ட் கடைசி ஒரு வாரம் நம்ம வந்து படிச்சுக்கலாம், அது மாதிரி எடுத்து வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஜியோகிராபி வந்து இருக்கும், மேப் வந்து படிப்பாங்க, மேப்ல 8 பாயிண்ட் படிப்பாங்க, 2 பாயிண்ட் ஒரு ஃபேக்ட் மாதிரி இருக்கு, அப்புறமா நான் படிச்சலாம் அது மாதிரி பண்ணுவாங்க. இதே மாதிரி 2-2 பாயிண்ட் சேர்த்துட்டு போயிட்டே இருந்துரு, அதுவே ஒரு புக் மாதிரி ஆயிடும். கடைசியில இதையும் படிக்காம இதையும் படிக்காம போயிடுவாங்க சரிங்களா. அதனால இந்த ஒரு 30-40 நாள் பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த பண்ணிடாதீங்க. படிக்கிறத அன்னைக்கே நீங்க படிச்சிடணும். ஓகேவா, இவங்க வந்து பின்னாக தப்பிச்சிருவாங்க. இவங்கதான் மெஜாரிட்டி இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஷன் எக்ஸாம் டைம்ல போயிட்டு, சப்போஸ் ஒரு க்வெஸ்சன் வந்து பின்னாக வந்திருக்கும், அதை நீங்க ரிவைஸ் பண்ணலாம்னு வச்சிருப்பீங்க, ரிவைஸ் பண்ணாம போயிருப்பீங்க, அங்க போயிட்டு மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எதையும் விட்டு வைக்காதீங்க. படிக்கணுமா அன்னைக்கே படிச்சிருங்க, படிக்க வேணாமா தூக்கி போட்டுருங்க, பின்னாடி பாத்தலாம் மட்டும் எதையும் தள்ளி வச்சிடாதீங்க சரியா. முடிஞ்சு போச்சா, இதே வந்து ஸ்டார்டிங். அதே மாதிரி மென்டலி நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. மென்டலி பிசிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 3 வேளை கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். அதே மாதிரி டைமுக்கு தூங்கி டைமுக்கு எழுந்துக்கணும் சரியா. லேட் நைட்ல தூங்காதீங்க, அதே மாதிரி மார்னிங் ரொம்ப நேரம் தூங்காதீங்க சரிங்களா. சோ நைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 o'clock 10:30 ஓகேவா இருக்கும். மார்னிங் சீக்கிரமா எழுந்துருங்க ஓகேவா. ஒரு 7 hours 6 hours கண்டிப்பா ஸ்லீப் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அதுக்காக நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா. சில பேர் நைட்லாம் வந்து படிப்பீங்க, மண்டல ஏற மாதிரி இருக்கும், ஆனா எல்லாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆகாது, அதை ஃபாலோ பண்ணாதீங்க ஓகேவா. சரி நெக்ஸ்ட் போலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நோ நியூ சோர்ஸ், அதுக்கு நீங்க போகவே கூடாது. என்ன அடி பாத்தீங்கன்னா, இந்த கடைசி ஒரு மாசத்துல வந்து சில PDF ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு PDF படிப்பா நீ பாஸ் ஆயிடலாம், இந்த ஒரு PDF மட்டும் படி அண்ணாமல் ரஜினிமணி ஆயிடலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்பிடாதீங்க. உங்ககிட்ட என்ன புக் இருக்கோ, என்ன நோட்ஸ் எடுத்தீங்களோ, என்ன மார்க் பண்ணீங்களோ, என்ன டெஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணீங்களோ, எங்க கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களோ, அதை மட்டும் படிங்க. திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. அதாவது 4 புக்கை நீங்க வந்து பின்னாக்க ஒரு டைம் படிக்கிறத விட 1 book 4 வாட்டி படிச்சீங்கனாலே பெஸ்டா வந்து இருக்கும். இதெல்லாம் நான் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நான் பண்ணிருக்கேன், அதை நீங்க பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. இந்த ஒரு மாசம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா. டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. அங்க போலாம், இங்க போலாம், அது வாங்கலாம், நோ சான்ஸ். அதை பண்ணவே பண்ணாதீங்க, இதை மட்டும் பண்ணுங்க சரியா. நெக்ஸ்ட்,
ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட் கண்டிப்பா பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் விட்டு ஹிஸ்டரி பாலிட்டி ஜியோகிராபி எல்லாத்துக்கும் கண்டிப்பா நீங்க பாத்தாகணும். சிலபஸ் மாறிடுச்சு இது ஹெல்ப் ஆகுமான்னு கேட்டா சிலபஸ்ல அந்த அளவு எதுவும் மாறவே இல்லை, நீங்க பாத்துருப்பீங்க. அதனால கண்டிப்பா லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆகுது ப்ரீவியஸ் இயர் பேப்பரை சால்வ் பண்ணி பாத்துக்கோங்க. சரியா, சப்போஸ் வந்து க்வெஸ்சன் கிடைக்கல அப்படின்னா சுராவோ சக்தி பப்ளிகேஷன் புக் இருக்கும் இல்லையா, அந்த புக்கை வாங்கிட்டு அதுல இருக்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரை தயவு செஞ்சு பாத்துட்டு போங்க. ஏன்னா பாலிட்டி ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா. அதனால எதுவும் மிஸ் பண்றாதீங்க, கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் பேப்பரை நீங்க சால்வ் பண்ணிட்டு தான் போகணும். இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எதுவா இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் அவங்க குடுக்கிற க்வெஸ்சன் பேப்பரை ஒன்ஸ் நீங்க பாத்துடணும். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2019 இருந்து டிசம்பர் 10, 2020 வரைக்கும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க சேஃப் ஜோனுக்கு. சரியா, இதுல இதுவரை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே இல்ல அப்படின்னா ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல சங்கர் ஐஎஸ் அகாடமி, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெளிவா ஃபுல்லா முடிச்சிருங்க. சரியா, ஒரு மந்த்துக்கு 20-25 பேஜ் மட்டும் தான் இருக்கும், இதை நீங்க ஃபுல்லா வந்து முடிச்சிருங்க. சரியா, கண்டிப்பா கை கொடுக்கும். அதே மாதிரி யூடியூப் நிறைய பேர் வந்து போடுவாங்க, நானும் வந்து போடுறேன், ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து முடிச்சிடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெளியே படிக்க முடியாத கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இருக்கும், அதே மாதிரி யூடியூப் நிறைய பேர் போடுறாங்களா அதையும் நீங்க பாத்துக்கோங்க, நானும் நிறைய வந்து கவர் பண்ணி போடும், அதை நீங்க வந்து பாத்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது மட்டும் போது மச்சான்ற மாதிரி எதுவுமே கிடையாது, சோர்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அதனால இப்போதைக்கு இதை வந்து ஃபுல்லா முடிங்க, இருக்கிறத ஃபுல்லா முடிச்சினாலே போதுமானதா இருக்கும். ஓகேவா, மந்த்லி 20 பேஜ் படிக்க முடியாதா, கண்டிப்பா படிக்க முடியும், அன்னைக்கு ஃபுல்லா முடிச்சிருங்க. நான் போற கரண்ட் அஃபேர்ஸும் அதிகமா இதை வந்து கவர் பண்ணி நான் போடுவேன், ஆனா நீ அதையும் வாட்ச் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் டெய்லி வந்து படிங்க, மேக்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேக்ஸ் வருதோ வரலையோ 25 கொஸ்டின் அவங்க கண்டிப்பா கேட்க போறாங்க ப்ளூ பிரிண்ட் மாதிரி, அதை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு சுரேஷ் ஐஎஸ் அகாடமி புக்ல இருந்து எஸ்சிஆர்டி புக் மேக்ஸ் வந்து போடுவாங்க, ப்ளூ கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த புக்கை வாங்கிக்கோங்க, கண்டிப்பா பெஸ்ட் புக் தான். ஏன் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் எக்ஸை சம்மும் அதே மாதிரி புக் பேக் சம்மா அதை வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த புக்கை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த்தா வந்து இருக்கும். ஓகேவா, ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் செமஸ்டர் புக் மட்டுமே படிச்சாலே 25 கொஸ்டின்ல நம்ம ஃபுல்லாவே அட்டன் பண்ண முடியும், கண்டிப்பா தாண்டி அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா, அதனால புக் இருந்தா ஓகே பெஸ்ட் வச்சுக்கோங்க. சப்போஸ் புக் இல்ல அப்படின்னா இந்த ஒரு புக்கு மட்டுமாச்சு வாங்கிக்கோங்க, ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாதுங்க, நல்லதுக்காக நான் சொல்றேன். அந்த ஒரு புக்கு மட்டுமே வாங்கிட்டு மேக்ஸுக்கு சால்வ் பண்ணி பாத்துக்கோங்க. நானும் கிளாஸ் எடுக்கும் போது அந்த ஒரு புக்கை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, ஏன்னா மொத்தமா கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம அலைய வேண்டிய வேலை கிடையாது, ஈஸியா நோட்ஸ் எடுத்து போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி மேக்ஸுக்கு யூடியூப்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேர் போடுவாங்க. எக்ஸாம்பிள் ஆக்க நெட்ஒர்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் நிறைய வந்து போட்டுருப்பாங்க, யூடியூப்ஸ்ல போடுற மேக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க யூடியூப்ல போடுற மேக்ஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் இது ரெண்டு நல்லா நீங்க பார்த்தாலே கண்டிப்பா 15 மணிக்கு ஈஸியா அடிக்க முடியும். பிளஸ் இந்த புக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 23 and 25 அசால்ட்டா அடிக்க முடியும், மேக்ஸ் ஈஸி தான் கேட்பாங்க அவங்க. ஓகேவா, அதனால யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9th, 10th, 11th, 12th இந்த 4 கிளாஸ்க்கு இருக்க புக் பேக்கை கண்டிப்பா நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா, உடனே கேட்பாங்க புக் பேக் மட்டும் படிச்சா போதுமானா, கண்டிப்பா போதாது, ஒரு 10 கொஸ்டின் புக் பேக்ல வந்து இருக்கும். புக் பேக் எப்படி படிக்கலாம் நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன், நான் நிறைய நான் போடுறேன், அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. சோ 9th and 12th வரைக்கும் ஹிஸ்டரி ஜியோகிராபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஓகேவா, அதே மாதிரி எத்திக்ஸ் இந்த புக்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் சால்வ் பண்ணி பாத்துக்கோங்க, முடிஞ்சா மக பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பா வருமானு சொல்ல முடியாது, நான் வரத்துக்கு சான்ஸ் அதிகமா இருந்திருக்கு, முடிஞ்சா மக பண்ணிருங்க. புக் பேக் நீங்க படிச்சே தீரணும், அதுவும் எக்கனாமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கீ அவங்களே கொடுத்திருப்பாங்க, அதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, எக்கனாமிக்ஸ் மஸ்ட் நீங்க படிச்சதும் தீரணும். சரியா, இதுக்கான PDF நிறைய நான் வந்து போட்டிருக்கேன், அதை நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் க்வெஸ்சன் சால்வ் பண்ணி பாருங்க, டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து போட்டிருக்கோம், நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, பிளான் போட்டா நல்லா வரிச்சு கட்டி நேரா வரீங்க, அண்ட் டெஸ்ட் போட்டா யாரும் பார்க்க மாட்டீங்க. சோ அந்த மாதிரி இல்லாம டெஸ்ட் எல்லாம் போட்டானா தயவு செஞ்சு வந்து பாருங்க, உங்க நல்லதுக்காக தான், எங்களுக்கும் வியூஸ் வரணும், எங்களுக்கு அந்த ஆசையம் இருக்கு, அதே மாதிரி நீங்களும் பாஸ் ஆகணும், அதை வந்து பாத்துக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பாலிட்டி ஹிஸ்டரியோட INM பார்ட் ஓகேவா, யூனிட் நம்பர் 4 நம்ம வந்து லாஸ்ட் நம்ம வந்து போயிக்கலாம், யூனிட் நம்பர் 7 வந்து INM இருக்கும், அதை ஃபுல்லா நீங்க பாருங்க. யூனிட் நம்பர் 8, 9 ஜியோகிராபி எக்கனாமி, யூனிட் நம்பர் 4 லாஸ்டா சயின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா சேர்த்துக்கோங்க, இதான் ரிவிஷன் ஆர்டர். சரியா, இந்த ஆர்டர் கண்டிப்பா நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா பக்காவா வந்து இருக்கும், ஓகே வெயிட்ஸ் கண்டிப்பா இருக்கும். சோ உங்களுக்கு டார்கெட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 135 to 140 இதான் இருக்க சான்ஸ் இருக்கு மோஸ்டா, ஏன்னா சிலபஸ் வந்து மாறி இருக்கு, இந்த கோவிட் டைம் வேற சிலபஸ் கண்டிப்பா வந்து போயிருந்தாங்க, எப்படி கேட்டாலுமே கட் ஆஃப் இங்க இருக்குதான் சான்ஸ் இருக்கலாம். அதனால யாரும் ஸ்கிப் பண்றாதீங்க, மிஸ் பண்றாதீங்க, இந்த டார்கெட்டை மனசை வச்சுக்கோங்க. சரியா, இந்த ஒரு மாசம் இங்க உட்காந்து தாறு மாற தீயா நீங்க வேலை செஞ்சாலும் உங்களால பாஸ் பண்ண முடியும், பிலிம்ஸ பாஸ் பண்றதுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கே போதுமானதா இருக்கும். சரிங்களா, தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க, எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, மைண்டுங்க, அவ்வளவுதான். நீங்க என்னதான் நீங்க புக் எடுத்து புரட்டி போட்டு நீ படிச்சா கூட மிக்ஸ்ல கரைச்சு நீங்க குடிச்சா கூட பாஸ் பண்ண முடியாது, மைண்ட் செட்டை மாத்துங்க, பாசிட்டிவா மாத்திக்கோங்க. உங்க ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ
அவ்வளவுதான் மச்சான் பாஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி 200 க்வெஸ்சன் இருக்கா, 200 க்வெஸ்சனுமே நீங்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அந்த டாபிக் மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க, போதுமானதா இருக்கும் ஓகேவா. கடைசி ஒரு மாசம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெளிவா இருக்கும், அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. உங்களால பிளீம்ஸை கிளியர் பண்ண முடியும் கண்டிப்பா, ஏன்னா டாபிக் எல்லாமே அடிக்கடி கேட்டிருக்காங்க, புது சிலபஸ் நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. சோ இதான் வந்து என்னோட ஃபார்முலா, இதை நீ ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா மென்டலி நீங்க வந்து போயினாக்கா ஸ்ட்ராங்கா இருக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. என் ஃப்ரெண்டு சொல்றான் அது சொல்றான் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம், டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. உங்க போக்கஸ் ஒரு மட்டும் தான் இருக்கணும், கோலை மட்டும் இது பண்ணுங்க ஓகேவா. ஓகே மங்களே, நன்றி வணக்கம்.